ஸோ ஹாய், நமது நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். ஸோ இன்றைக்கி நம்ம இந்த நியூஸ் வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஃபஸ்ட்டு நம்ம நியூஸ்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நீங்களும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலாம், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். பக்கத்தில் இருக்க பெல் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. ஸோ நம்ம ஃபஸ்ட்டு நியூஸ்குள்ளே போயிடலாம். ஃபஸ்ட்டு நியூஸ் என்னென்னு பார்த்தீங்கன்னா, மார்ஸில் ஒரு ரோவர் அமைச்சிருக்காங்க, அதாவது February 18 அன்றைக்கி அது லேண்ட் ஆயிருக்கு. ஸோ அதோடய ஃபஸ்ட்டு 100 டேஸில் வந்து நிறையா ஃபோட்டோஸ் வந்திருக்கு. ஸோ அது வந்து ஜியாலஜி ப்ளஸ் கிளைமேட் ரிலேட்டடாக ரிசர்ச் பண்ணுறதுக்காக தான் போயிருக்கு. அது ஒரு 60-70 ஒரு 30-40 இமேஜஸ் கிட்டே அனுப்பியிருக்கு. அது எல்லாமே வீடியோஸில் போட முடியாது. பிபிசி நியூஸில் போனீங்கன்னா சயின்ஸில் போய் எடுத்து பார்த்துக்கோங்க, ஏன்னா அவ்வளோ இமேஜஸ் போட்டால் காப்பி ரேட் கூட மேபி வரும். ஸோ அதுக்காக தான் நான் போடல, வேணால் நீங்கள் செக் பண்ணிக்கோங்க. ஸோ நெக்ஸ்ட்டு நம்ம பார்க்க போகிற நியூஸ் நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்கலாம். அது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஜியோமியில் டிஃப்ரெண்ட்டாக, அதாவது மக்களெல்லாம் இது பண்ணுற மாதிரி சூப்பராக ஒரு டெக்னாலஜி, ஹைப்பர் சார்ஜ் டெக்னாலஜின்னு ஒன்று கொண்டு வந்தாங்க. 8 மினிட்ஸில் உங்களோட ஃபோன் ஃபுல் சார்ஜ் ஆயிரும். அது பார்த்தீங்கன்னா 200 mAh சார்ஜர் வந்து கிட்டத்தட்ட வந்து எக்ஸாக்டாக 8 மினிட்ஸில் ஃபுல் சார்ஜ் ஆயிரும். 4000 mAh இருக்கிற பேட்டரி. ஸோ பார்த்தீங்கன்னா இது ரொம்ப ப்ரொடெக்ஷனாக இருக்கும்னு அவங்க சொல்கிறாங்க. பட் ஆனால் இது லேட்டராக மக்கள் கையில் வந்து டெக்கு யூடியூபர்ஸ் எல்லாம் அதை எடுத்து ரிவ்யூ பண்ணி எல்லாரும் சொன்னால் தான் தெரியும் இது எப்படி பர்ஃபெக்டாக இருக்குன்னு. ஸோ அது வரைக்கும் வெயிட் பண்ணி தான் பார்க்கணும். ஆனால் இந்த டெக்னாலஜி ரொம்ப சூப்பரான டெக்னாலஜி. ஹைப்பர் சார்ஜ் டெக்னாலஜி பற்றி இன்னும் உங்களுக்கு டீப்பாக தான் தெரியணும், இந்த பேட்டரி ரிலேட்டட் பற்றி உங்களுக்கு ஏதாவது நியூஸ் ரிலேட்டடாக வேணும் அப்படின்னா, நான் தனியாக கூட வீடியோ போடுறேன், மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ நான் அதுக்கு முன்னாடி கேட்ட வீடியோலாம் நிறைய பேர் கமெண்ட் பண்ணியிருந்தீங்க, கமெண்ட் பண்ணதுக்கு ரொம்ப தேங்க்ஸ். இது கண்டினியூஸாக கமெண்ட் பண்ணிட்டே இருங்க. ஸோ நம்ம கொஞ்சம் கொஞ்சமாக வந்து கொஞ்சம் ரீச் ஆகிட்டே தான் வரோம். வாட்ஸ்அப் பேண்ட் வீடியோலாம் 100 views போயிருந்துச்சு. ஸோ அந்த சப்போர்ட்டுக்கும் நன்றி. ஸோ கண்டினியூஸாக சப்போர்ட் பண்ணிட்டே இருங்க, உங்களுக்கு டெய்லி வீடியோ வரும். ஸோ நம்ம அடுத்து பார்க்க போகிற நியூஸ் என்னென்னு பண்ணிங்கன்னா, ஸ்டீல் பர்ட் கம்பெனி ஹெல்மெட் வச்சுருக்க நிறையா பேருக்கு தெரியும், பைக் லவர்ஸ்க்கும் தெரிஞ்சிருக்க நல்லாவே வாய்ப்பு இருக்குது. நிறையா ஹெல்மெட்ஸ் கொண்டு வருவாங்க. அவங்க வந்து கிட்ஸுக்காக ஒரு ஃபேஸ் ஷீல்டு கொண்டு வந்திருக்காங்க, டோரிமான் வச்சு ஃபேஸ் ஷீல்டு. ஏன்னா இந்த டோரிமானுங்கிறது இந்த 22nd century மோஸ்ட் பாப்புலர், அதாவது ஹையாக நிறைய பேர் பார்த்த கார்ட்டூன் ரிலேட்டட், இந்த டோரிமான் ரிலேட்டடாக நிறைய பேர் பார்த்துருக்காங்க. ஸோ வந்து நிறைய பேர் வாட்ச் பண்ணதுனால இதை கிட்ஸுக்கு பிடிக்கும், இவங்க வியர் பண்ணிப்பாங்க அப்படிங்கிற காரணத்தினால அதை கொண்டு வந்திருக்காங்க, அந்த டோரிமான் இதை வந்து. ஸோ தயவுசெய்து மாஸ்க் போட்டு போங்க. ஃபேஸ் ஷீல்டு இவங்க கொண்டு வந்திருக்காங்க, ஸ்டீல் பர்டுங்கிறவங்க ரொம்ப பெரிய கம்பெனி. ஸோ பார்த்தீங்கன்னா இப்போ பிரேக்கிங்காக ஒரு நியூஸ் கிடச்சிருக்கு, அது என்னன்னு பார்த்தீங்கன்னா, பிரதமர் மோடி வந்து சிபிஎஸ்இ 12th எக்ஸாமை கேன்சல் பண்ணிட்டாரு. நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் வந்து இந்த மாதிரி கேட்டிருந்தாங்க, கடிதம்லாம் போட்டிருந்தாங்க, சுப்ரீம் கோர்ட் கேஸ், அதெல்லாம் கூடி சீக்கிரம் தீர்வு வரும்னு சொன்னாங்க. மோடி அபிஷியலாக சொல்லிட்டாங்க எல்லா நியூஸ்லையும், எல்லா நியூஸ் சேனலையும் இதான் பிரேக்கிங் நியூஸ், கன்ஃபார்ம் நியூஸ்க்கு ரத்து பண்ணிட்டாங்க, இதுதான் வரலாறுலே ஃபர்ஸ்ட் டைம் அப்படின்னு எல்லாருமே சொன்னாங்க. ரொம்ப இதுவான விஷயம், ஏன்னா தமிழ்நாட்டே நடக்கும்னு சொன்னாங்க. யூடியூபர், அவரோட பற்றி நிறைய பேர் மத்தியானமே வீடியோஸ் போட்டாங்க. அவரை பற்றி நான் அவர் வீடியோஸ்லாம் நான் பார்த்ததில்லை, பட் அப்படி ஒரு யூடியூபர் இருக்காருன்னு தெரியும். அவர் வந்து நிறைய பேர் போட்டிருந்தாங்க, சரி நம்மளும் ஒரு அவேர்னஸாக சொல்லலான்னு தான் நான் சொல்லியிருந்தேன். நிறைய யூடியூபர்ஸ் அவர் தெரிஞ்சவங்க நிறைய பேர் போட்டிருந்தாங்க. ஸோ வந்து அவர் வந்து இறந்து போயிட்டார் கோவிட்னால. ஸோ நிறைய பேர் இந்த மாதிரி இறந்துக்கிட்டே இருக்காங்க, தெரியாதவங்க. ஸோ நமக்கு தெரிஞ்சவங்களாக இறந்தால் தான், அவங்களே நிறைய பேர் சொல்லியிருந்தாங்க, தெரிஞ்சவங்களாக இருந்தால் தான் நமக்கு கஷ்டமாக இருக்குது, மற்றபடி அது கவுண்டாக தான் இருக்குன்னு. உண்மையாகவே எனக்கே அப்படி தான் இருந்துச்சு. ஸோ அந்த மாதிரி யூடியூப் ரிலேட்டட், அதாவது சொந்தக்காரங்களுக்கு எனக்கே நிறைய பேருக்கு, எங்கள் ஃபேமிலியிலே கோவிட் நிறைய பேருக்கு வந்திருக்கு. ஸோ இந்த மாதிரி ஃபேமிலிக்கு ரிலேட்டடாக அந்த மாதிரி வந்தால் தான் நமக்கும் அந்த கஷ்டம் தெரியுது. ஸோ தயவுசெய்து வெளியில் போகாதீங்க, அத்தியாவசியமாக இருந்தால் மட்டும் வெளியில் போங்க. ஸோ அதை ஏன் திருப்பி திருப்பி சொல்கிறேன், ஏன்டா திருப்பி திருப்பி சொல்லலாம், கடுப்பு கூட ஆகலாம். இது அவேர்னஸ் நான் எல்லாத்தையும் கொண்டு போய் சேர்க்கணும், ஏன்னா இதுதான் இப்போ ரொம்ப முக்கியம். ஸோ அதனால தான் இன்றைக்குமே நான் ரொம்ப நியூஸ் எடுக்காமல் இதை பற்றியே ரொம்ப பேசலான் இருக்கேன். ஸோ கோவிட் ரிலேட்டட் பற்றி வேறு ஏதாவது நியூஸ் வேணாலும் சொல்லுங்கள், மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். உங்களுக்கு நாளைக்கு கண்டிப்பாக வீடியோ வரும். ஸோ இன்னைக்கு அவ்வளோதான் இன்னைக்கான வீடியோ. நன்றி, வணக்கம். ஸ்டே டியூன், ஸ்டே சேஃப், வியர் மாஸ்க் அண்ட் கோ. தேங்க்யூ.